శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత శివకేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదాధీ అత్తద్గురుపరంపరాయే నమః. இது முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால விஷ்ணு தேவதா வந்தனம், அது மாதிரி ஆச்சாரிய வந்தனம், ஆச்சாரிய வந்தனத்தினால என்னென்ன வைபவங்கள் நமக்கு கிடைக்கிறது, சுவாமிக்கு என்ன கிடைச்சது, சுவாமிக்கு கிடைச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சது, அந்த மாதிரி ஞானத்தினுடைய ஞானமாகிற ஒரு ஐஸ்வர்யம், அதுவும் அல்ல அல்ல குறையாத ஞானமாகிற ஒரு ஐஸ்வர்யம் சுவாமிக்கு கிடைச்சது, அந்த ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஸ்ரத்தராவிரத்தில் அனுகிரண சார அப்படிங்கிறது இந்த கிரந்தத்தை பண்றேன். இதை எல்லாரும் உங்களுக்கு சாந்த சித்தைகி அல்லது சாந்தி லாபார்த்திவா, மனசு வந்து சாந்தமா இருந்ததுன்னாக்கா அது மாதிரி சாந்தி வேணும் அப்படின்னு விரும்புறவா இருக்காள் இல்லையோ, இவளால இந்த கிரந்தமானது அவசியம் சேவிக்கப்பட வேணும், அவசியம் இதை ரட்சிக்கணும், சிரசா தரிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சாதிச்சு முடிச்சார். இப்ப அதன் பேர்ல ஒரு கேள்வி கேட்கிறா, சரி நீ ஸ்லோக ரூபமா பண்ற, ஸ்லோக ரூபமா பண்ணாக்கா இதனால எனக்கு ஞானம் வர்றது எங்களுக்கு எல்லாம் சரி, மனசுல ரிப்ளை ஆயிடுறது, மரணம் பண்ணிடுறோம், கண்டஸ்தீகரணம் பண்ணிடுறோம், சந்தோஷம், ஆனா வேற என்ன பிரயோஜனம், நீ வந்து இருக்கிறத சொல்றேன் இல்லாத சொல்றேன் அல்லது அர்த்தாபத்தியா கூடமா இருக்கிறத சொல்றேன்னா சொன்னீங்க அதெல்லாம் சரி, ஆனால் நேர் பிரயோஜனம் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறைய கேள்வி வருது. ஏன்னா ஒரு கிரந்தத்தை புதுசா எழுதணும்னாக்கா பிரம்மாண்டமான கிரந்த சுவாமி பாஷ்யக்காரரே ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகித்தார், அதன் பிறகு வேதாந்த தீபத்தை அனுகிரகித்தார், வேதாந்த சாரத்தை அனுகிரகித்தார், வேதாந்த சங்கிரகத்தை அனுகிரகித்தார், இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரி வேதம் வழியும் பெரிய பண்டிதனானதான் ஸ்ரீபாஷ்யத்தை அனாயசமா கிரகிச்சுடுவான், அதே மாதிரி இருந்தவாள்லாம் வேதாந்த சாரம் தீபத்தை எல்லாம் அனுகிரகிக்கிறது அதிகரிக்கலாம். இப்படி ஒவ்வொரு அதிகாரி பேதத்தினால பலவித கிரந்தங்களை எம்பெருமானார் அனுகிரகித்தேன்னு சொல்றோம். அந்த மாதிரியாக இங்க என்ன இந்த அதிகாரசாராவை அனுகிரகிக்கிறதுனால என்ன நேர் பிரயோஜனம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு மூணாவது ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அற்புதமா பல பிரயோஜனங்களை சாதிக்கிறார். பாருங்க, த்ரயந்த ஸ்வாந்தவாதினி அதிகரணகணே பௌனருக்தியோக்த பாதௌ மந்தத்வாசங்கதத்வே விஷயம் அபலதாம் மானபாதம் ச மந்த்ரோ திமோஹக்ஷோபதீனாம் தினகர கிரண ஸ்ரேணிகே ஓஜிஹானாம் ஹிருத்யாபத்யாவலீயம் ஹிருதயமதிகதாம் சாவதானாம் தினோது சாவதானாம் தினோது. யார் கவனத்தோடு இருக்காளோ அவளுக்கெல்லாம் தினோது நல்லதை உண்டு பண்ணட்டும், நல்ல ஞானத்தை கொடுக்கட்டும், அதாவது அவ என்ன என்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் இந்த கிரந்தமானது பண்ணும் இது அப்படின்னு முடிக்கிறார். எது அப்படின்னா இந்த கிரந்தம் இது பத்யாவளி, பத்யங்களாக இருக்கக்கூடிய ஆவளி, ஆவளின்னா ஹாரம், முக்தாவளி அப்படின்னா முக்தா ஹாரம்னு அர்த்தம், தத்துவ முக்தா கலாபம், சுவாமி தத்துவ முக்தா கலாபத்தை அனுகிரகிச்ச ஏன் கொடுத்த ஏன் பண்ணாருனாக்கா ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஹாரம் இருந்துதான், அந்த ஹாரம் தொலைஞ்சு போயிடுத்தான், அதனால சுவாமிக்கு மனசு கேட்கலையாம், அதுக்கோசரம் அஞ்சு சரங்களோட கூடின சத்தமுக்தா கலாபம்ங்கிற ஒரு ஹாரத்தை சமர்ப்பித்தேராம். எப்படி ஆண்டாள் பூமாலையையும் பாமாலையையும் சமர்ப்பித்தாளோ அது மாதிரி சத்தமுக்தா கலாபத்தை கலாபங்களாக ஆகிற ஒரு அற்புதமான ஹாரத்தை சமர்ப்பித்தேராம். அதுக்கு உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதுல வந்து முதல் சரம் அத்ரவிய சரம், ஜலத்ரவிய சரம், ஜலத்ரவிய சரத்துல 70 ஸ்லோகம், அடுத்தது ஜீவசரம் அதுல வந்து 75 ஸ்லோகம், அப்புறம் நாயக சரம், ஏன்னா சரம் முக்தங்களுடைய சரம் ஆவணி காரம், அதுல மூணாவதான நாயக சரத்துல 80 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் புத்தி சரம் 135 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் அத்ரவிய சரம் அதுல 140 ஸ்லோகங்கள். இப்படி 70, 75, 80, 135, 140 இந்த கணக்குல வரிசை என்ன ஆகும்னாக்கா அந்த ஹாரங்கள் ஒரே ஹாரமா இல்லாம அஞ்சு ஹாரங்கள் தொங்குற மாதிரி ரொம்ப அழகா இருந்ததான் ரங்கநாதனுக்கு, அந்த மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் தேசிகன். அந்த மாதிரி இங்க பத்யாவளி பத்யங்களாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் மாதிரி இருக்கு, இது அப்படிப்பட்ட ஹாரம் அது ஹிருத்யமா இருக்கும். ஹிருத்யம்னா என்ன அர்த்தம், மனசுக்கு பிடிச்சதா இருக்கும், மனசுக்கு பிடிச்சதாகிற இந்த
பத்தியங்களாலான ஒரு ஹாரம். இது ஹிருதயம் அதிகத்தா, ஹிருதயத்துல ஏற்று நிற்குமா, ஹிருதயத்துல எல்லாருக்கும் உள்ள பூந்துன்றும் அர்த்தம். ஏன்னாக்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுறது இது. இந்த கிரந்தத்தை படிச்சுட்டா போறோம், இவாளுக்குலாம் ரொம்ப ஆனந்தமா போயிடும். அந்த மாதிரி அற்புதமான பத்யாவளியான, பத்யாவளிமயம் பத்தியமயமான அழகான கிரந்தம் இது. இந்த கிரந்தமானது பெருமானனுடைய திருக்கழுத்துல நம்ம வந்து சுவாத்தினாக்கா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரியாக நம்ம மனசுக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும், நமக்கு பிடிச்சதையும் இது கொடுக்கும் அப்படின்ட்டு அழகாக இந்த முதல் மூணாவது ஸ்லோகத்துல நாலாவது பாதத்துல பலத்து சொல்லிட்டார். இன்னும் சொல்ற, இது இன்னும் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம எல்லாருக்குமே புத்திங்கிறது சூக்ம புத்தி கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு வேலை செய்யறது. புத்திங்கிறது ரொம்ப தீர்க்கமான புத்தி கிடையாது, அதனால நமக்கு எது நல்ல மார்க்கம் எது கெட்ட மார்க்கம் தெரியறது இல்லை. ஒருத்த என்ன பண்ணா சார்த்தாலும் எழுந்துக்கிறான், எழுந்து தூக்க கலக்கம், அந்த தூக்க கலக்கத்துல எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்குன்னு தெரிய மாட்டேன்றது. அந்த சமயத்துல கிழக்க அற்புதமா சூரியோதயம் ஆயிடுறது, சூரியோதயம் ஆயிடுச்சோன்ன அதனுடைய கிரணங்கள் ரொம்ப அழகா ஒளிர்றது. அந்த மிளிர்ந்து மிளிர்ந்து ஒளிர்ந்து ஒளிர்ந்து வர்றதோ இல்லையோ அந்த கிரணங்களை பார்த்தாக்கா இந்த திங் மோகம் இருக்கே, இது இந்த திக்கு அந்த திக்குன்ட்டு மோகம் இருக்கே, அந்த மோகமானது போயிடுறது நமக்கு சூரியனை பார்த்தோம்னாக்கா. அந்த மாதிரி இந்த கிரந்தமானது நமக்கு என்ன என்ன சந்தேகங்கள்லாம் நமக்கு வருதோ அவைகளெல்லாம் போக்கடிச்சிடும். திங்மோகம் சோபரீனான், திங்மோகம் எது கிடைக்கு எது மிதத்துன்னுட்டு சோபம் அடைஞ்சி அது தெரியாம இருக்காளே அவளுக்கு தினகர தினகர கிரண தினகரன் தினத்தெல்லாம் பண்றவன் யாரு, சூரியன். அந்த சூரியனுடைய கிரணங்கள் அவைகள்லாம் திரேணிக்கா, அது மாதிரியே ஒன்னு ரெண்டு மூணு இரண்டே போய் பல பலன்னு ஜொலிக்கிறது. அது ஜொலிக்கிறத பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா அற்புதமான அந்த திக்மோகத்தை போக்கடிச்சு நமக்கு நல்ல வழியை காமிக்கிறது. அந்த மாதிரி உத்திகானா, உத்திகானாக்க மேல கொண்டு வருதுதான்ற மேல நமக்கு வந்து பாயறது, மேல பாஞ்சி வர்றதுனால அந்த கிரணங்கள் நமக்கு எந்த திக்கு இதுன்னு தெரியறது இல்லையோ. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகனுடைய இந்த அதிகரண சாராவளிங்கிற அத்தியமயமான இந்த கிரந்தமானது ஹிருதயம் அதிகம் ஹிருதயத்தை அதிகரிச்சிருக்கும், அதே மாதிரி ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும், படிச்சு நமக்கு நல்ல மார்க்கத்தை காமிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னுட்டு உத்தரார்த்தத்தினால பாதிச்சுட்டார். சரி, இப்போ எந்தெந்த விஷயத்துல நமக்கு தெரியாம இருந்தது, எது எதுல நமக்கு மார்க்கம் தெரியாம இருந்தது அப்படின்னு வரிசையா அப்படியே அடுக்கிற எண்ணிக்கையோட உடனே லிஸ்ட் போடுறார் சுவாமி. த்ரையந்த சுவாந்தவாதினி, த்ரையந்தம் த்ரையின வேதம், அந்த வேதங்களுடைய அந்தம் முடிவு, அந்தம்னா முடிவு, அது வேதாந்தம்னு அர்த்தம். த்ரையந்தம் வேதாந்தங்கள் உபநிஷதங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த த்ரையந்த சுவாந்தவாதினி த்ரையந்தங்களுடைய உள்ள அர்த்தம் இருக்குதே அது சூக்மமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடியது, இவ்வாதினின்னு சொல்லக்கூடியது. எது சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு அதிகரணங்கள் இருக்கு இல்லையா, 156 அதிகரணங்கள் சொன்னோம். இந்த 156 அதிகரணங்களும் இந்த உபநிடத்திற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அர்த்தங்களையும், உபநிடத்துல என்னென்ன கம்பீரமான ரகசியமான கூடமான அர்த்தங்கள் இருக்கோ அவைகள் அத்தனையும் அழகா சொல்லக்கூடிய அதிகரண கணே அதிகரணங்களுடைய சமூகம், 156 அதிகரணங்கள், 4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், அதுல எத்தனையோ பேடிக்கைகள் தனித்தனியான பாகங்கள்லாம் இருக்கு. இந்த அதிகரண கணங்கள்ல என்னென்ன நமக்கு சந்தேகம் வரும், பௌனருக்தியம், உக்தபாதம், மந்தத்துவம், அசங்கதத்துவம், விஷயம், அபலதாம், மானபாதம், இப்படி 7 சாய்க்கிறார் சுவாமி. இங்க ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கிறவாளுக்கு நிறைய சந்தேகங்கள் வருமா, என்னென்ன சந்தேகங்கள் வரும் அப்படின்னு, பௌனருக்தியம் முன்னாடி என்ன சொன்னாலோ திருப்பி அதையே சொல்றது, ஒரு வாட்டி சொன்னது திருப்பி சொன்னாக்கா அது தவறு இல்லையா, அது நம்ம வேதாந்தங்களை ஒரு சாஸ்திரக்காரே ஒத்துக்க மாட்டார், திருப்பி திருப்பி சொன்னதையே அரசியா அரைக்காத அப்படின்னு நாமளே லோகத்துல சொல்றோம் இல்லையா.
அப்படி இருக்கிற சாஸ்திரங்கள்ல முதல்ல என்ன சொன்னமோ அதை இன்னொரு வாட்டி சொல்லக்கூடாது. புது புது விஷயங்கள் தான். இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, ஒருத்தர் காலக்ஷேபம் சொல்றாருனாக்கா, சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொன்னாருனாக்கா அவளுக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக என்ன புதுசு புதுசா என்ன விஷயம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்ல சொல்லதான் உங்களுக்கு எல்லாம் ஆனந்தம் இருக்கு. நான் சொன்னதையே திருப்பி சொன்னோம்னாக்கா ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றாரு, இது என்னது போர் அடிக்கிறாரு அப்படின்னு தான் தோணும். அதனால இது லௌகிக விஷயத்திலயே அப்படின்னாக்கா வேதாந்த விஷயத்துல சாஸ்திர விஷயத்துல சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. ஆனால் சில இடங்கள்லாம் பௌனர்ச்சி தோஷம் வருது, முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றது அப்படின்னு ஒரு தோஷம் வருது. அந்த தோஷம் என்ன? இன்னொன்னு முக்த பாதம், முன்னாடி ஒரு விஷயம் சொல்றப்பார், சொன்னதை திருப்பி அதையே தப்புன்னு சொல்லிடுவா. ஒரு வாட்டி சொன்னதை திருப்பி சொன்னதை இன்னொரு வாட்டி தப்புன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப முன்ன சொன்னது ரைட்டா, இப்ப சொன்னது சரியா, முன்ன சொன்னது சரியான்னு சந்தேகம் வந்துடுறதே. அதனால அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால முக்த பாதம் பௌனரித்தியம் என்ன, முக்த பாதம் சொன்னதுக்கு பாதம் அதுவும் வரக்கூடாது. அந்த அது மாதிரி சில இடங்கள்ல வருது. அதுக்கப்புறம் மந்தத்வம், பொதுவா கேள்வி எல்லாம் இருக்கே, கேள்வி கேட்டா கூட சரி, ஒரு ஆச்சாரியர் காலக்ஷேபம் அல்லது பாடம் சொல்ற அந்த சமயத்துல நம்ம கேள்வி கேட்டா எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கணும் தெரியுமோ? கம்பீரமான கேள்வியா இருக்கணும், அர்த்தமுள்ள கேள்வியா இருக்கணும், அபத்தமான கேள்வியா இருக்க கூடாது. மந்தம்னாக்கா சாதாரண கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது, சின்ன சின்ன கேள்வி எல்லாம் அல்பத்தனமான கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவோ பூர்வ விஷயங்கள்லாம் நமக்கு தேவை, அதை விட்டுட்டு சாதாரண விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நமக்கே அது கொஞ்சம் யோசிச்ச பதில் வந்துடும். அதனால அது மந்தமான கேள்விகள், மந்தமான ஆட்சேபங்கள், அதுக்கோசரம் ஒரு அதிகாரமே சொல்ல வேண்டாமே அப்படின்லாம் கேள்வி வரும். அதனால மந்தத்வம் இது ஒரு மூணாவது தோஷம். அதே மாதிரி அசங்கதம், ஏற்கனவே அது வந்து இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை, சம்பந்தா சம்பந்தம்லாம் சொல்லலாமா? அது சொல்லவே கூடாது, சொல்லவே சம்பந்தா சம்பந்தம்லாம் சொல்லக்கூடாது. அதை மாதிரி சில இடத்துல சொன்ன மாதிரி இருக்கு. அதனால அசங்கதமான தோஷ இது ஒரு வாக்கியத்தை எங்கேயும் சொல்லக்கூடாது. தோஷத்திலையும் அப்படிதான், நம்ம பேசிட்டே இருக்கோம்னாக்கா சம்பந்தா சம்பந்தம்லாம் ஏதாவது பேசினோம்னாக்கா அதை தோஷமா தான் சொல்லுவா எல்லாரும். அதனால அசங்கதம் மந்தத்துவ அசங்கதத்துவே. அடுத்தது விஷயம், விஷயம்னா சந்தேகம்னு அர்த்தம். இப்படியா அப்படியான்னு நிர்ணயம் ஆகாது, நிர்ணயம் ஆகாத விஷயத்தை சொன்னாக்கா அது எல்லாருமே சொன்னா இதம் இத்தம்னு புரியாத மாதிரி சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு விஷயம் சந்தேகத்தோடு சொன்னாக்கா அது சரியா, அது சொல்லவே கூடாது. அதனால விஷயம் அபலதமம், ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னாக்கா அதுக்கு என்ன பலன்? நாம வந்து ஒரு அதிகாரம் சாதிக்கிறார் எபெருமானார், சூத்திரக்காரர் சொன்னார், எபெருமானார் சாதிக்கிறார், அதையே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப இப்படி சொன்ன ஒரு விஷயத்துக்கு பலன் இருக்கா இல்லையா? அதனால ஏதாவது ஒரு அதிகரணம் சொன்னாக்கா ஆறு அங்கம், அஞ்சு அங்கம், பத்து அங்கம் அப்படின்லாம் பிரிக்கிறா. அவ சொல்றா அது விஷயோ விஷய செய்வ பூர்வபக்ஷஸ்தோத்தரம் பிரயோஜனம் சங்கரிச்ச சாஸ்திரேதிகரணம் விதுகு அப்படிங்கிறா. ஒரு அதிகரணம் அப்படின்னு சொன்னாக்கா ஆறு ஆறு அங்கங்கள் இருக்கும். அதுல விஷய என்ன விஷயத்தை விசாரிக்க போறோம், விஷயம்னா வேத வாக்கியம் அல்லது வேதாந்த வாக்கியம் விஷயமா இருக்கும். விஷயம் விஷயம் என்ன சந்தேகம், இந்த வாக்கியத்துல என்ன சந்தேகம் வந்தது அதை சொல்லணும் விஷய செய்த. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் என்ன? அதுக்கப்புறம் உத்தரம், சித்தாந்தியோட அபிப்பிராயம் என்ன அதை சொல்லணும் பூர்வபக்ஷம். அதுக்கப்புறம் பிரயோஜனம், இந்த அதிகரணத்தினால என்ன பிரயோஜனம் சித்திச்சது, இதை ஒரு சாதிச்சதுனால ஒரு நீதி வரணும், அந்த நீதி என்ன? அதே மாதிரி சங்கதி, முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே சொன்ன மாதிரி சம்பந்தம் ஆகுதுன்னா சொல்லக்கூடாதுன்னுட்டு. அதனால என்ன சம்பந்தம் மின்னதிகரணத்துக்கும் பின்னதிகரணத்துக்கும், முன்னாடி பேட்டிகைக்கும் பின்னாடி பேட்டிகைக்கும், முன்னாடி பாதத்துக்கும் பின்னாடி பாதத்துக்கும், முதல் அத்தியாயத்துக்கும் ரெண்டாவது அத்தியாயத்துக்கும், முதல் ரெண்டு அத்தியாயத்துக்கும் அடுத்த ரெண்டு அத்தியாயத்துக்கும், அதே மாதிரி முன்னாடி என்ன சாஸ்திரம் இருந்தது இப்ப என்ன சாஸ்திரம் இருக்கு, இந்த ரெண்டு சாஸ்திரங்களுக்கும் சங்கதி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சங்கதி சொன்னா சொல்லி ஆறு விஷயங்களா சொல்லணும். ஆனால் சுவாமி தேசிகன் மீனாம்சா பாதுகாப்பு சாய்க்கிச்ச தசாங்கம்னு சாய்க்கிறார். பூர்வபக்ஷ யுக்திகள் என்ன, சித்தாந்த யுக்திகள் என்ன? அதே மாதிரி பூர்வபக்ஷத்துல என்ன பலம், சித்தாந்தத்துல என்ன பலம், தவிர்த்த விசாரம் என்ன, இதெல்லாம் நிறைய சொல்றது பத்து சாச்சரிக்கார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இப்ப நடக்கும் இல்லையோ, அதனால இதுக்கு பலன் என்ன, அந்த பலன் சொல்லணும். அதே மாதிரி கடைசியில ஒண்ணு மானபாதம் மந்திரம் இல்லையே, நீங்க சொன்னதுல பிரமாணமே இல்லையே,
பிரமாணம் பாதிச்சு போயிடுறதே அப்படின்னு கேட்டாக்க, அந்த பிரமாண பாதம் இருந்ததுன்னு ஒரு ஆக்ஷேபம் என்னன்னாக்க அதுக்கு பதில் சொல்லணும். இது அத்தனையையும் இங்க அதிகார சாலாவரியில சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதித்து வருகிறார். இத வந்து குமார தேசிகன் என்ன பண்ணிட்டாருனாக்க, தேசிகனுடைய திருக்குமாரன் என்ன பண்ண சிந்தாமணியில வியாக்கியானம் பண்ணச்ச, இங்க வந்து பூர்மீமாம்சையில என்ன என்ன சொன்னாலோ அதுக்கெல்லாம் இங்க விரோதமா எல்லாம் நிறைய பண்றிருக்கார் சூத்திரக்காரர். பூர்மீமாம்சையில சில விஷயங்கள் சொல்லிருக்கார். இப்ப உத்தரமீமாம்சையில அதுக்கு மாறுபட்ட அர்த்தங்களை சில சொல்றார். இப்ப அது தப்பு இல்லையா? நம்ம சித்தாந்தத்துல பூர்வோத்தர மீமாம்சங்கள் இருக்கு. பூர்வமீமாம்சைன்றது கர்மகாண்டம், உத்தர மீமாம்சைன்றது பிரம்மகாண்டம், அதாவது பிரம்மசூத்திரங்கள். அப்போ ஜெய்மினி சொன்ன சாஸ்திரம் என்ன, வியாசர் சொன்ன சாஸ்திரம் என்ன, இது ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். இப்போ ஒரே சாஸ்திரம்னு சொல்லிட்டோம்னாக்கா, அப்போ ஒரே சாஸ்திரத்துல முன்னாடி சொன்னதுக்கு விரோதமாக இந்த சாஸ்திரத்துல சொன்னாக்கா, அப்போ இந்த ஒரே சாஸ்திரம் எடுபடாம போயிடுவேன், எடுபடாம போயிடும். அப்ப எப்படி இது வரும், விரோதம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. அதை இங்க வந்து சமாதானம் சொல்லி அருள்றார் அப்படின்ட்டு குமார வரதேசிகன் சாதிக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, அதாவது பூர்வமீமாம்சை உத்தரமீமாம்சை, இந்த பூர்வமீமாம்சையில என்ன சொல்லப்பட்டதோ உத்தரமீமாம்சையும் அதுதான். அதனால ரெண்டு மீமாம்சையுமே ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தாந்தம் பண்றாரு பாஷ்யக்காரர். திரிபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், அது வாக்கியக்காரர் சொல்லிட்டார், விருத்திக்காரர் சொல்லிட்டார், எல்லாருமே சொல்லிட்டார். எல்லாருமே அதை சொல்லிட்டான்னாக்கா அதை விட்டுட்டு அதுலயே விரோதத்தை சொல்லிட்டு போறேன் சூத்திரகாரரும் பாஷ்யக்காரரும். அப்போ பூர்வமீமாம்சையில சொன்னதை உத்தரமீமாம்சையில கண்டனம் பண்ணாக்கா அது விரோதம் இல்லையா? அதுதான் இங்க வந்து சொல்றது பௌனருத்தியம். பூர்வமீமாம்சையிலேயே ஏற்கனவே சொல்லியாச்சு, சொல்லி வேத பிராமணியம், வேத பிராமணியம்ன்றது பூர்வமீமாம்சையிலேயே சொல்லியாச்சு. திருப்பி உத்தரமீமாம்சையில அதை எதுக்கு சொல்லணும், அது பௌனருத்தியம். அதே மாதிரியே உக்தபாதம் பூர்வமீமாம்சையில ஒரு விஷயம் சொல்லிருக்கார். பூர்வமீமாம்சையில என்ன பண்ணாருனாக்கா, கர்மகாண்டம் தான் வசதி, பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாதுன்ற மாதிரி அவர் வியாக்கியானம் பண்ணிட்டா. பிரம்மமே இல்லை, தேவதாதிகரணத்துல தேவதைன்றதே ஒண்ணு கிடையாதுன்னு ஸ்தாபிச்சுட்டா வியாக்கியாக்கார எல்லாம். இப்ப அதை கண்டனம் பண்ணிட்டாரு சூத்திரக்காரர். பாஷ்யக்காரரும் கண்டனம் பண்ணி பிரம்ம மீமாம்சையில பரமாத்மா இருக்கும், தேவதைகள் உண்டு, தேவதைகளுக்கு சரீரமே கிடையாதுன்னு பூர்வமீமாம்சைகள். பூர்வமீமாம்சையில தேவதைகள்லாம் தேவதைகள் இருக்கா, அந்த தேவதைகள்லாம் சப்தஸ்வரூபம் சொல்றா. தேவதைகளுக்கு உடம்பு கிடையாது, தேவதைகளுக்கு ஞானம் கிடையாது, தேவதைகள் வாங்கிக்காது வஸ்துவை, தேவதைகளுக்கு மனசு கிடையாது, அதனால தேவதைகள் அனுகிரகம் பண்ணாது, அதாவது பலத்தை கொடுக்காது அப்படின்னா அங்க வந்து சொல்றா பூர்வமீமாம்சையில. அதே உத்தரமீமாம்சையில அங்க ஒரு தேவதாதிகரணம், பூர்வமீமாம்சையில உத்தரமீமாம்சையில ஒரு தேவதாதிகரணம், பூர்வமீமாம்சையில தேவதாதிகரணம் சொல்லிச்ச, தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க வரிசையா சொல்றது விக்கிரஹோ அபிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி பலப்பிரதத்வஞ்ச தேவதானாம் ந வித்யதே அப்படிங்கிறார். விக்கிரகா தேகன்றதே கிடையாது, அதனால அபிராதானம் நம்ம அபிஷம் வந்து சமர்ப்பிக்கிறோம் இல்லையா தேவதைகளுக்கு, விக்கிரகமே இல்லைன்னா அது எப்படி அபிஷம் எடுத்துக்கும், அதனால அபிஷம்ன்றதே ஒண்ணு கிடையாது. விக்கிரகோ அபிஷயம் எடுத்துக்காதது. அதே மாதிரி தேவதைக்கு உடம்பு இல்லையோ இல்லையோ, அத உடம்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒரு உடம்பு தானே இருந்தது. ஒரு பல இடத்துல அக்னிஹோத்திர ஹோமம் பண்றா, பல இடத்துல அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணச்சு அதுக்கு உடம்பு இருந்ததுன்னு ஒரு இடத்துல தானே வர முடியும், அனைத்து இடத்துலயும் வர முடியாது. பத்து இடத்துல பண்ணா ஒரு இடத்துல தான் உருவம் வந்தாச்சு தேவதை, எல்லா இடத்துலயும் வர முடியாது, அதனால விரோதம் வந்துருவேன். அதனால விக்கிரகம் அபிராதானம் யுகப கர்ம சந்நிதி, ஒரே சமயத்துல பல இடங்கள்ல சரீரன்றது இல்லாததுனால பல இடங்கள்ல அந்த தேவதையால வர முடியாது, அதனால யுகப கர்ம சந்நிதி கிடையாது. யுகபத்து ஒரே சமயத்துல கர்ம சந்நிதி, கர்மாவோட உபஸ்திதியா இருக்கிறது தேவதை அங்க வந்து அபிஷம் வாங்கிட்டு நமக்கு பணத்தை கொடுக்கறது கிடையாதுன்னு அவர் சொல்றார். அதனாலயே அதுக்கு பிரீத்தின்னு ஒண்ணு கிடையாது, பிரீத்தியே கிடையாது. பிரீத்தின்றது எப்ப இருக்கும், நமக்கு உடம்பு இருந்து அதே மாதிரியாக மனசு நமக்கு இருந்ததுன்னா தான் பிரீத்தி உண்டாகும். ஒண்ணுமே இல்லாத தேவதைக்கு உடம்பு எங்க இருக்கு, மனசு எங்க இருக்கு, அதனால பிரீதியே கிடையாது. பிரீதியே இல்லாததுனால பணத்தை கொடுக்க முடியாததால இவைகள்லாம் கிடையாதுன்ற,
ஆனா பிரம்மசூத்திரத்திலயோ தேவதாதிகரணம் அறிகரணம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அதுல சொல்லிச்சு, அங்க வந்து இது சொல்லிட்டேன், தேவதைகளுக்கு உடம்பு உண்டு, அதுக்கு மனசு உண்டு, அதுக்கு ஆசை உண்டு, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எனக்கு இந்த பலன் வேணும், மோட்சம் வேணும் அப்படின்லாம் அது தோற்சிக்கும் அப்படின்லாம் சாதிச்சுட்டார். இப்ப என்ன சின்ன பூர்ணமீமாம் பேர சொன்னது ஒண்ணு, உத்தரமீமாம் பேர சொன்னது ஒண்ணு அப்படின்னு ஆயிடுறது. ஆகவே அது விரோதம். இந்த மாதிரி விரோதம் சொல்ற இந்த இதுன்றது பௌனர்த்தியம் உச்சபாதம், சொன்னது விரோதம், சொன்னது பாதம் ஆயிடுறது, அது பாதமா போயிடுறதுனால ஒத்துக்க கூடாது, அது பெரிய தோஷம். இந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன என்ன சொல்லப்பட்டதோ அவைகளுடைய கண்டனம் இந்த நம்ம பிரம்மசூத்திரத்துல இருக்குது, அதெல்லாம் தோஷம் இல்லையா, ஏகசாஸ்திரம் சொல்லிட்டு அதுக்கு வினோதம் சொல்றதெல்லாம் தவறாச்சு, அத மாதிரி எல்லாம் குமார வரதேசியம் சாதிச்சுட்டு போறேன். ஆனால் உத்தம சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, சுவாமி திருவள்ளம் சுவாமி குமார தேசியம் சாதிக்கிறத கண்டனம் பண்றது இல்லை, இதுல ரெண்டு ஔச்சித்தியத்தை சொல்ற. இங்கேயே இந்த அதிகார சாராவளியில பதினாலாவது ஸ்லோகம், அந்த பாரம்பரியத்திலேயே அவதாரியில அந்த பதினாலாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, பூர்வமீமாம்சையர் சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் ஒத்துக்கணும், சிலதெல்லாம் தள்ளிடணும், சிலதெல்லாம் மாத்தி எழுதணும், சிலதெல்லாம் உபபத்தி சொல்லணும், சிலதெல்லாம் ஊகிச்சுக்கணும், இப்படி நிறைய சொல்ற, நிறைய விரோதங்கள், நிறைய பலன்கள், அதுக்கெல்லாம் எப்படி எப்படி சொல்லணுமோ அதெல்லாம் மாற்றி சாதிச்சிருக்கார் சுவாமியே. இப்போ பதினாலாவது ஸ்லோகத்துல பூர்வமீமாம்சையர் சொன்ன விஷயங்களுடைய மாத்தி சொல்றது சேர்த்து சொல்றது அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ, அப்படி இருக்கிற சமயத்துல அதான் அந்த பூர்வமீமாம்சா விஷயங்கள் பதினாலாவது ஸ்லோகம் சொல்லட்டும். இந்த மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறதுன்னாக்கா, இந்த வேதாந்தத்திலேயே என்ன என்ன பூர்வபக்ஷ ஆக்ஷேபங்கள்லாம் வருதோ பின்னாடி சொன்னது திருப்பி சொல்றது, அதே மாதிரி சொன்னதை பாதிச்சு விடுறது மாத்தி விடுறது, இந்த மாதிரி அசங்கதத்துவம் மந்தத்துவம் இந்த மாதிரி என்ன என்ன தோஷங்கள் இருக்கோ அவைகளை எல்லாம் மாத்தணும், அதுக்கெல்லாம் பதில் சாய்க்க போறாரு சுவாமி. அதுக்கோசரம் பூர்வமீமாம்சையில சொன்னதுன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம், அதை காட்டிலும் இந்த வேதாந்தத்திலேயே என்ன என்ன அபிப்பிராய பேதங்கள்லாம் ஒரு வேதாந்தத்திலேயே என்ன என்ன விரோத மாதிரி தோணும் நமக்கு, அதே மாதிரி சொன்னதையே திருப்பி சொன்னதா தோணும், மாத்தி சொன்னதா தோணும், பிரமாணம் இல்லதா தோணும், இவைகள் அத்தனைத்துக்குமே சமாதானம் சாதிக்கிறதுக்கோசரம் இந்த இது வந்தது, இந்த அதிகரண சாரா அப்படின்றது. அதனால இப்ப உத்தமர் சுவாமி திருவள்ள உத்தமர் சுவாமி சுவாமி இல்ல, அன்னையார் மகாதேசியனுடைய சிஷ்யர் சுந்தராரி மகாதேசன் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமி பிரகாசிக்கன்னு ஒரு வியாக்கியானம் பண்றேன், அவர் எழுதினது 200 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சு. அந்த கிரந்தத்துல என்ன சொல்றாருனாக்கா, இந்த உத்தர மீமாம்சா வேதாந்தம் வேதாந்த சாஸ்திரத்திலேயே என்ன என்ன விரோதங்கள்லாம் பரஸ்பரம் தோன்றதோ அவைகளுக்கெல்லாம் சமாதானம் இந்த அதிகரண சாராவில் சாய்க்கிற சுவாமி தேசிகன் அது திருவள்ளுவன் அவர் எழுதியிருக்கார். அதை அடியொற்றி உத்தமர் சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்கா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தையே இங்க எடுத்துக்கலாம், தோஷம் இல்லை. சரி, இப்போ சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமாரவரத தேசிகன் இந்த சுந்தராரி மகாதேசியன்றவர் அன்னையார் மகாதேசியன் சிஷ்யர், 500 வருஷம் கழித்து அவதரித்த ஒரு சுவாமி சாய்க்கிறதும், சுவாமி தேசியன் கிட்டையே நேர கிரந்தங்கள் எல்லாம் அதிகரிச்சு அவரை சொல்றது இருக்கிறச்சு அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது தப்பா சரியா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால உத்தமர் சுவாமி என்ன சாதிச்சுட்டாருனாக்கா, அடியோட இவர் இந்த சுவாமி வந்து குமார வரதேசன் சாட்சி தவறுன்னு சொல்லாதீங்கோ, அதுவும் பிரமாணம் இதுவும் பிரமாணம் ரெண்டுத்தையும் எடுத்துண்டா தவறு இல்லை. ஏன்னாக்கா இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, எத்தனை சாஸ்திரங்கள் எப்படி சொன்னாலும் எல்லாத்துக்கும் பல அர்த்தங்களை எடுத்துக்கும்படியா இருக்கும். நம்ம சாஸ்திரங்களுடைய சுவாரஸ்யமே இதுதான், தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் சொல்றோம், தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் சொன்னாக்கா அதுக்கு எத்தனை அர்த்தங்கள் வாங்கினாலும் எடுத்துக்கலாம், எப்படி வாங்கினாலும் அண்மையை எதுங்களை பண்ணலாம், இது எல்லாரும் நம்ம வந்து அதை இது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரே வாக்கியத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் நாம் சொல்றோம், அந்த மாதிரி இந்த ஒரே ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எப்படி வாங்கினாலும் அர்த்தத்தை அற்புதமா சொல்லலாம். அதனால இது தோஷமே கிடையாது, அது தோஷமே இல்லாததுனால குமார வரதேசியம் சொன்னதையும் ஏத்துக்கலாம்,
பிரகாசகிரியிலே சுந்தராரிய மகாதேசியம் சாட்சியும் ஏத்துக்கலாம். இந்த ரெண்டுமே நமக்கு உபாதையம் தான். ஒண்ணு ஒண்ணு ஒத்துக்கிறது ஒண்ணு ஒத்துக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்க போற ரெண்டு ஆச்சாரியால் இருக்கா, ரெண்டு ஆச்சாரியால் ரெண்டு விதமா சொன்னான்னாக்கா, அந்த ரெண்டு விதத்துல ஒண்ணுத்த ஒத்துக்கிறது ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம்? அது தப்பு இல்லையா? நாம யாரு? அவள்லாம் பெரிய மகான்கள். அந்த மகான்கள் சொல்றதுல போய் ஒன்னு தோஷம் ஒன்னு தோஷம் இல்லை அப்படின்னுட்டு அங்க சொல்கிறார். அத்த புரூம சதுத்தௌ ந பயமிக முதா பாதிதும் கிஞ்சு தருகா. அங்க சொல்ற பதினஞ்சாவது ஸ்லோகத்துல, இந்த அதிகரண சார் ஆரம்பத்திலேயே பதினஞ்சாவது ஸ்லோகத்துல ரெண்டு சாதுக்கள் மகான்கள் ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்தும் சொல்றா. ஒவ்வொன்னும் விரோத மாதிரி இருக்குது, விரோத மாதிரி தான், விரோதம் இல்ல, விரோத மாதிரி இருக்கு. ஒண்ணு சரி இன்னும் ஒண்ணு சரியில்லை அப்படின்னுட்டு அதை பாதிக்கிறதுக்கு நாம யாரு? நம்மளால எப்படி அதை சொல்ல முடியும்? நமக்கு என்ன யோகிதை இருக்கு? அதனால பாதிதும் நம்ம வந்து அதை பாதிக்கிறதுக்கு நமக்கு யோகியதையே கிடையாது. அதனால அது எப்படி ரெண்டும் சரியா சமன்வயப்படுமோ அந்த மாதிரியாக நாம அர்த்தம் சொல்லணும். அதனால விரோதம் வராமல் நாம சொல்லவே கூடாது. அதனால இங்கே என்ன எடுத்து சுமர் சுவாமி அதையே எடுத்துக்கிறார். அதாவது குமார வரத தேசம் சாதிக்கிறது வேதாந்தத்துல வர்ற பரஸ்பர விரோதங்கள் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு சமாதானம் இந்த அதிகரண சாராளர்கள் சுவாமி சாதிக்கிறதா சொல்லிக்கிறார். அது அதே வந்து குமாரதேசியன் பிரகாசிகையில சுந்தராரி மகாதேசியனும் இந்த மீமாம்சையில பூர்வீமாம்சையில அவர் சொன்னார். குமாரதேசியனும் இந்த இதுலயே மீமாம்சையில விரோதம் அப்படின்னு சொன்னார். பிரகாசிகையிலயோ வேதாந்தத்திலேயோ எங்கெங்க விரோதம் வருதோ அப்படின்னு சொல்லிச்சுட்டேன். அதனால ரெண்டும் தவறுன்னு சொல்லக்கூடாது. ஒன்னு தவறுன்னு ஏத்துக்கிறதோ ஒன்னு சரின்னு ஏத்துக்கிறதோ கூடாது. ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே நமக்கு உபாதையும் தான். ரெண்டு தினையும் சமன்வயப்படுத்தினா என்ன தப்பு வந்துடுச்சு? ரெண்டு தினையும் சமன்வயப்படுத்தலாம், அதனால தோஷம் இல்லை. அத வந்து ரெண்டு ஆச்சாரியாலும் எப்படி சொல்றான்னு பாருங்க. குறையிடணும் பக்கம். அதனால இப்ப என்ன எடுத்ததுனாக்க, இந்த சுவாமி சாய்க்கிறார், குமார வரதேசன் சாய்க்கிறார். இந்த இதுல வந்து பூரமி மீமாம்சையில நிறைய அதிகரணங்கள்லாம் இருக்கு. அந்த அதிகரணங்கள்ல இவன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்டா அப்படின்னாக்கா, ஒரே சாஸ்திரம் தானே பூரமி மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும்? அப்ப பூரமி மீமாம்சை சொன்னது தானே இங்கேயும் சொன்னதா ஆகும்? இப்ப நம்ம வேதாந்தத்திலேயே நிறைய இடத்துல வருது. என்னன்னாக்கா பாருங்க, பிரஜாந்தர பிரதத்துவது சதுக்தம் அப்படின்னு சொல்றார் சூத்திரகாரர். சூத்திரகாரர் அங்கங்க சதுக்தம் சதுக்தம்னு சொல்லுவார். சதுக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பூர்வகாண்டத்திலேயே சொல்லப்பட்டது, பூர்வகாண்டத்திலேயே சொல்லப்பட்டதுனால இங்க வந்து அதை கொண்டு இங்கேயும் நயனம் பண்ணிடணும். ஒரே அர்த்தம் தான், அங்க சொன்ன மாதிரி தான் இங்கேயும் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்ற. அப்ப அதுக்கு கேள்வி கேக்குறா, அப்பதான் பூர்வகாண்டத்திலே சொல்லி சொல்லியோ, திருப்பி என்னது புதுசா சாஸ்திரம் பண்ணணும், இது பண்ணவே வேண்டாமே அப்படின்னு. அப்படி பார்த்தாக்கா குமார மகதேசம் கேக்குறார், இது தவறு. பூர்வ மீமாம்சையில 12 அத்தியாயம் இருக்கு. அந்த 12 அத்தியாயத்தை 6 அத்தியாயமா பிரிச்சிருக்கா. 2-6 அத்தியாயம் நம்ம வேதாந்தத்துல 2-2 அத்தியாயம் நம்ம பிரிக்கிறோம். பூர்வத்திகம் உத்தரத்திகம் முதல்ல 2 அத்தியாயம், அப்பதான் 2 அத்தியாயம் தனித்தனியா பிரிக்கிறோம். சித்தத்திகம் சாத்தியத்திகம் நடிச்சு. அப்ப சித்தத்திகத்திலேயே சொல்லியாச்சே, சாத்தியத்திகம் எதுக்குன்னு கேள்வி வரும். அந்த மாதிரி பூர்வசட்டம் உத்தரசட்டம் முன்னாடி 6 அத்தியாயங்கள், பின்னாடி 6 அத்தியாயங்கள், முன்னாடி சொன்ன 6 அத்தியாயங்கள்னாலேயே சாஸ்திரம் முடிஞ்சு போயிட்டுமே, திருப்பி எதுக்கு 6 அத்தியாயம் தனியா பண்ணும்? சுவாமி தேசிகன் கேட்க போற இந்த இந்த முதல் பாதத்திலேயே கேட்க போற, இந்த முதல் 4 அதிகரணங்கள்னாலேயே சாஸ்திரம் முடிஞ்சுடுறது, அல்லது முதல் 7 அதிகரணங்களையே சாஸ்திரம் முடிஞ்சுடுறது, 8 அதிகரணம் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 7 அதிகரணங்கள்ல சாஸ்திரம் முடிஞ்சிருச்சுன்றது உண்மைதான். ஆனால் இந்த 8 அதிகரணத்திலிருந்து பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சாய்க்கிற, அதுதான் விசேஷம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பெருமாளுடைய தத்குணான் உத்ரநாதி தத்குணான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை ஒவ்வொரு அதிகரணத்திலையும்
ஒவ்வொரு கல்யாண குணம் இல்ல பல கல்யாண குணங்களை எடுத்து காமிக்க போறேன் சுதரகார. அதனால திருக்கல்யாண குணங்களை காமிச்சு எடுக்கணும், காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு சாஸ்திரம் வருது. அந்த மாதிரியாக அங்க கர்மகாண்டம், அந்த கர்மகாண்டத்துல பல நியாயங்கள் சொல்றா, அந்த நியாயங்கள்ல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சித்திச்சு நீதி ஒரு கதை சொல்லுவோம். ஒரு கதை சொன்னாக்கா இந்த கதையினால என்ன நீதி வருது அப்படின்னு கேட்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அதிகரணம் சொன்னாக்கா இந்த அதிகரணத்தினால என்ன நியாயம் வந்தது, என்ன நம்ம எடுத்துட்டு இருக்கோம், இதனால என்ன கிடைச்சது அப்படின்னுட்டோம். அதை கிடைச்சதோ இல்லையோ அதை கொண்டு இந்த வேதாந்தத்தையும் நம்ம சஞ்சாரம் பண்றோம், சஞ்சாரம் பண்ணி எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லுவோம். அதனால இது தோஷமே கிடையாது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் குப்த பாதம் பௌர்ணமி மாதத்துல ஒரு விஷயம் சொல்லிருப்பார். அத இங்க வந்து பாதம் பௌர்ணமி மாதத்துல தேவதாதிகளும் இருக்கும் சொன்னமோ இல்லையோ, இங்க அந்த தேவதாதிகள் அதை கண்டனம் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல சொன்னத இன்னொரு இடத்துல கண்டனம் பண்றது தப்பு இல்லையான்னு வரும், அப்படி கிடையாது. சந்தர்ப்ப பேதத்தினால சந்தர்ப்பங்களை வச்சுட்டு எல்லாமே ஒரே சப்தம் இருக்கும். ஒரே சப்தத்துக்கு பாருங்க லோகத்திலேயே நம்ம சொல்றோம் பாருங்களேன், இங்க பாரு அப்படின்றோம். இங்க பாருன்னா என்ன அர்த்தம், இங்க கவனின்னு அர்த்தம் சொல்லலாம், அல்லது இது இருக்கிறதே இதை உன் கண்ணால பாரு அப்படின்னு சொல்லலாம், அல்லது உன் ஞானத்தினால உன் கவனத்தினால இதை வந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு உண்டு. பாரு அப்படின்னா ஒரே பதம், பாருன்னு சொல்ற பதத்துக்கு கவனின்னு அர்த்தம் சொல்றோம், கண்ணால பாக்குறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம், சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக எப்படி எப்படிலாம் நாம் அர்த்தம் பண்ணிப்போமோ அந்த மாதிரியாக இந்த வேதாந்தத்திலையும் பூர்ணமி மாம்சையிலையும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால பூர்ணமி மாம்சையில ஒரு விஷயம் சொல்லிருப்பா, அந்த அதிகரணத்துக்கு அந்த சாஸ்திரத்துல அது சரியா இருந்திருக்கும், அது சரியா இருந்திருக்கும். ஆனா உத்தரமை மாம்சையில சொல்லச்ச அது சிலதெல்லாம் விரோதமா இருக்கலாம், அதனால அதை வந்து தவறுன்னு சொல்லவே கூடாது. அது இங்க சாதிக்கிறார் இந்த மாதிரி போன வச்சிய உப்பபாதம் முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொல்றதுக்கும் வந்து விரோதம் இருக்குதுன்னு வரவே வராது, சொன்னதை பாதிக்கிறது அப்படின்றது இல்லை. அது மாதிரி மந்தத்துவம், மந்தத்துவம்னா என்ன அர்த்தம் சொல்லணும் இல்லையா, முதல்ல சொன்னதை அது கேள்விக்கே இடம் இருக்காது. அப்ப ரெண்டு கட்டம் தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, அந்த கேள்வி எல்லாம் வந்ததுன்னா சுவாமிக்கு அபிஷேகம் சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிச்ச நாங்க ஏதாவது தப்பா ஏதாவது கேள்வி கேட்டோம் சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடும், என்னடா இது இடாக்குறோமா கேள்வி கேட்கறேன்னு கேட்டோம். நம்ம கேட்கிற கேள்வி அர்த்தவத்தா இருக்கணும், சரியா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அகடகடமா கேள்வி கேட்டோம்னாக்கா அது ஆச்சாரியாலேயே அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அபத்தமானாலும் கேள்வி கேட்கக்கூடாது, அபத்தமானாலும் கேள்வி கேட்டோம்னாக்கா அது தவறது. அதனால மந்தத்துவம் இங்கேயே அது மாதிரி மந்தத்துவம் சில சந்தேகங்கள்லாம் வந்துடுறது, அது மாதிரி அசங்கதமா இருக்கும். பூர்ணமி மாம்சையில கர்ம விஷயமா விசாரம் பண்றா, அதையே வச்சுட்டு இங்க வந்து பாருங்க இது பிரம்ம காண்டம் இது ஞான காண்டம், ஞான காண்டத்துல எப்படி வரும், ஞானத்தினுடைய இயல்பு என்னவோ அதை கொண்டு போகணும். அங்கேயோ கர்மா, கர்மான்றது என்ன, உடம்பால பண்ணக்கூடியது. ஞானன்றது மனசனால தியானத்தை பண்ணிட்டு அதனால பண்றது. ஞான ரூபமா பண்ணக்கூடியது இங்க பிரம்ம காண்டத்துல, பிரம்ம காண்டத்துல அந்த பிரம்ம பிரம்ம காண்டத்துல ஞான ரூபமான விசாரம், ஞான ரூபமான விசாரத்துல போய் கர்மகாண்டத்துல சொன்னதெல்லாம் வச்சுட்டு எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. அதனால இது வந்து மந்தத்துவம், அசங்கதம், அசங்கதம்னா அந்த அந்த சம்பந்த வேற இந்த சம்பந்த வேற. நமக்கே தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிட்டு அந்த காலத்துல ஒரு பெரிய மகான், அது பெரிய மகான் இருந்த பெரிய சபை நடக்கிறது, அந்த சபையில இவர் ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்குலாம் தெரியும் அனுமானம் என்னன்னு தெரியும். ஒருத்த வந்து என்ன பண்றான், மடப்பள்ளி வெளில போறான், தலை பண்றவர்கிட்ட போய் அப்ப சில விஷயங்களை பாக்குறான், புகை வருது நெருப்பு இருக்குது, அதனால அவனுக்கு தெரியுது எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர அக்னி, எங்க எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும் அப்படின்ட்டு அவன் ஒரு சம்பந்தத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், ஒரு நாள் நடந்து போறான், ஒரு மலை இருக்கு, அந்த மலை பேர்ல புகை வருது, புகை வரைச்ச இப்ப என்ன பண்றான், உடனே யோசிச்சு பாக்குறான், நம்ம ஏற்கனவே மடப்பள்ளியில பார்த்தோம், மடப்பள்ளியில என்ன பார்த்தோம், புகை இருந்ததுன்னாக்க நெருப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுனோம் இல்லையோ. இப்ப இந்த பர்வதத்துல புகை இருக்கு, பர்வதத்துல புகை இருக்கிறதுனால இங்க நெருப்பு நிச்சயம் இருக்கணும்,
அப்படின்னுட்டு இவன் தீர்மானம் பண்றான். பர்வதோ வன்னிமான் தூமார், இந்த பர்வதமானது வன்னிமான் நெருப்பை உடையது. ஏன் அப்படின்னாக்கா தூமத்தை உடையத்தா இருக்கையாலே, இந்த பர்வதமானது நெருப்பை உடையது. ஏன் அப்படின்னாக்கா தூமத்தை உடைத்ததா இருக்கையாலே, புகை இருக்கிறதுனால அப்படின்ட்டு ஒரு அனுமானம் பண்றான். இது அனுமான பிரமாணத்துக்கு எல்லாரும் ஒத்துண்டது. உதாரணம், இப்ப இந்த பர்வ அயம் பர்வதா இந்த மலையானது அப்படின்னு சொல்ற முடியும். இதுக்கு இதான் அந்த வன்னியை நம்ம சாதிக்க போறோம். அக்னி இந்த இந்த இடத்துல இருக்குதுன்னு சாதிக்கணும். அக்னி எது எதுல இருக்குதோ அது பர்வதம். இங்க பர்வதத்துலதான் அக்னியை நம்ம சாதிக்கிறோம். அதுக்கு பக்ஷம் பேர். அதுக்கு இந்த பர்வதமானது நெருப்பை உடையதுன்னு சொல்றான். அப்போ ஒரு கேள்வி வருது. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த மகான் பெரிய மாப்தருடைய சதை ஸ்ரீ வைஷ்ணவ மகான் தான் அவர். வேற என்ன கேள்வி கேட்டார்னாக்கா, பெருமாள் பார்வையற்ற சொத்துகள்னர், பார்வையற்ற சொத்து எழுந்துருளி அங்க வந்து பெருமாளுக்கு ஆர்த்தி எடுத்தா, ஆர்த்தி எடுக்கச்சே இப்ப மலைதான் பட்சமா அல்லது ஆர்த்தி தட்டு இருக்கே அது பட்சமான்னு கேட்டார். உடனே அந்த மாத்துவ பீட அதிபதி பெரிய தார்க்கிகர், அவருக்கு ரொம்ப என்ன பெரிய மகான் நம்ம உபதேசம், அவர்னோட இந்த மாதிரி அபத்தமா கேள்வி கேட்கிறாரு. உடனே அவர் சொன்னா பிரஸ்னா அப்படின்னு, இது சின்ன பசங்க கேள்வி அப்படின்னு கேட்கணும். ஏன் அப்படின்னாக்கா அசங்கதமான கேள்வியை கேட்கக்கூடாது, மந்தமான கேள்வியை கேட்கக்கூடாது. சாஸ்திரங்கள்ல ரொம்ப கம்பீரமா ரொம்ப திருடமான கேள்வியா இருக்கணும். கேட்டாக்கா அந்த மாதிரி இருந்தாதான் பெரியவா ஒத்துப்பா. சின்ன கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா பெரியவா சொல்றதெல்லாம் அர்த்தங்கள் அழகா விளங்கிடும். அதனால இந்த சாஸ்திரங்கள்ல சாதாரணமான ஒரு விஷயங்கள், கர்மகாண்டத்தை ஒட்டி வர்ற விஷயங்களை உத்தரகாண்டத்தையும் நயனம் பண்றதுன்றது தப்பா போயிடும். எல்லா விஷயத்திலும் அம்மன் பண்ணக்கூடாது. எதுல பண்ணணுமோ அதுல தான் பண்ணணும். அது மாதிரி அசங்க சக்தி விஷயம் சந்தேகம் சில சமயத்துல வந்துடும். சந்தேகம் என்ன வரும் அப்படின்னாக்கா, பூர்வ மீமாம்சர் எப்படி சொன்னாலே, உத்தர மீமாம்சர் இப்படி சொல்றாளே, இது எப்படி இது அபத்தமா இருக்குது, எது சரி அப்படின்னா எது தப்பு அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்லணும். விஷயம் அபலதம், இந்த மாதிரி விசாரம் பண்றதுனால என்ன பலன், இவைகள்லாம் பூர்வ மீமாம்சையில சொன்னதை பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் வர்ற விரோதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு இந்த அதிகாரம் சாராவில் பதில் சொல்ற அப்படின்னுட்டு குமார வரதேசியனுடைய திருவள்ளம். உத்தமன் சுவாமி என்ன பண்ணாருன்னா, பிரகாசிகையில அன்னியார் மகாதேசியனுடைய சிஷ்யரான ஸ்ரீ சுந்தராரி மகாதேசிகன் அவர் சாதித்த விஷயம், இதை வந்து இந்த வேதாந்தத்திலேயே எங்கெங்க எப்படி எப்படி கேள்வி வரும் அப்படின்றதுக்கோசரம் இது சொல்றது. பௌனருக்தியம் இங்கேயே நிறைய பௌனருக்தியம் இருக்குது. முதல்ல ஒரு அதிகாரம் சொல்றப்பேன், ஒரு அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்றப்பேன், அதே விஷயமானது பின்னாடி ஒரு சூத்திரத்துல வரும். இப்ப பாருங்க, அந்யாபேதவியபதேசாத் அதிகந்து பேதனுதேசாத் அதிக உபதேசாத்து, இந்த மாதிரி ஒரே விஷயம். இந்த பேதம் இருக்கு பெருமாளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும், பெருமாளுக்கும் இந்த ஜீவனுக்கும் பேதம் இருக்கு. எத்தனை சூத்திரம் பாருங்கோ, பேதவியபதேசாச்சு அந்யா பேதவியபதேசாத்து அது மாதிரி அதிகந்து பேதனுதேசாது, எத்தனை இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரே விஷயத்தை பல இடத்துல சொல்ற அது தகுமா. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்குள்ள சர்வேஸ்வரன் உள்ள போந்துட்டு இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான். இப்படி அந்தர்யாமியா இருந்தான்னாக்கா அவனுக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த உடம்புல என்னென்ன நமக்கு தோஷம்லாம் இருக்குது, இந்த உடம்புல நாம இருக்கோம், இதெல்லாம் சுகதுக்கங்கள்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த உடம்புல நாம சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாளுக்கும் சுகதுக்கம் வந்துடும் இந்த உடம்புக்குள்ள இருந்தாக்கா, இது கேள்வி. அதுக்கு பதில் நிறைய இடத்துல சாதிச்சுட்டார், நிறைய சொல்றேன். இப்போ இதே கேள்விய சம்போக பிராப்திர திசே நவை சேஷ்யாத் போக்திராபத்திய விபாகசே தியாலோகவத் அதே மாதிரி ஓ நஸ்தானதோ இவரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி, இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சூத்திரம். இவைகள்லாம் ஒரே விஷயத்த ஒரே விஷயத்த பல இடங்கள்ல சூத்திரக்காரர் சாய்க்கிறாரு. அது எப்படி சொல்லலாம், இதெல்லாம் விரோதம் இல்லையா, இதெல்லாம் விரோதமா இருக்கிறதுனால எப்படி சொல்லலாம் அப்படின்னுட்டு பௌனருத்தியம் வந்துடுறது. இந்த பௌனருத்தியம் வந்துடுவீங்கனாக்க அதுக்கு சுவாமி தேசிங்க ரொம்ப அழகா சாதிக்க போறாரு சமாதானம். அதாவது மூணாவது அத்தியாயத்துல ரெண்டு விஷயம் சொன்னார், நாலாவது அத்தியாயத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. இது மூணும் ஒரே விஷயம் மாதிரி இருக்கும்.
மூணு விஷயம் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்த மூணு இடத்துல சாய்க்கிறாரு சூத்திரகாரனும் பாஷ்யகாரனும், அது சரியா? இது போன விஷயமாச்சு, அதனால இது தோஷம். அதே மாதிரி சாப்த பாதம் ததனன்யத்வம் ஆரம்பண சப்தா வித்யா அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுல சொல்றது என்னன்னாக்க, அனன்யத்வம் இந்த பிரபஞ்சமும், இந்த பிரபஞ்சமும் இந்த பரமாத்மாவும் அனன்யம், வேறுபட்டது அல்ல, வேறுபட்டது அல்லன்னு சொன்னார். இது வந்து முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் முதல் பார்த்துருக்குது. அதுக்கு அடுத்த அதிகரணத்திலேயே அது என்றோ பேதனர் தேசாத் அப்படின்னு இப்போ பாருங்க, அனன்யத்துவம்னு சாதிச்சுட்டார். அனன்யத்தை சொல்லிட்டோ வேறுபட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டோ வேறுபட்டது அதிகம் பேதனர் தேசாத் அதிகம் பரமா ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டவன் தான் அதனால் அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்னு இருக்கே. அப்போ அது விரோதம் வருது. இப்போ வந்து இது வந்து பிராப்த பாதம், ஏற்கனவே சொன்னதை உக்த பாதம், சொன்னதை பாதிக்கிறது, இந்த மாதிரி வருது. இப்போ சூத்திரகார மாதிரி சொன்னால் எப்படி அர்த்தம்? அதுக்கு என்ன விரோதம் வந்துருமேனாக்க, அங்கே அதுக்கு அழகாக அர்த்தம் சாய்க்கிறார் பாஷையாரே சமைச்சிருக்கார். அது மாதிரி அதிகரண சார் அவர்களையும் இது சமாதானம் ரொம்ப அழகாக சமைக்கிறார். அது மாதிரி பௌனருத்தியோக்த பாதம், அப்புறம் மந்தத்துவம் சில இடத்துல கேள்வியே வராது. ஏன்னா சூத்திரகாரரே என்ன பண்ணாரு தெரியுமா, வந்து சொல்றாரு உபசம் மாறு தருகிறான் என்ன க்ஷீரவத்தி அப்படின்னு விட்டார். லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம், வந்து ஒரு ஒருத்தன் பானைய பண்றான், இந்த கட்டத்தை ஒருத்தன் பண்ணினான்னாக்கா அதுக்கு என்னென்ன வேணும், முதல்ல மண் வேணும், ஜலம் வேணும், அதுக்கு சக்கரை வேணும், தண்டம் வேணும். இப்படி தண்டத்தை வச்சு சுத்தி சுத்தி விட்டு அந்த மண்ணை மண்ணை நன்னா ஜலத்துல கலைஞ்சி அதை பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கடத்தை பண்றான். இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு கடத்தை பண்ணாக்கா அந்த கடத்துக்கு என்னென்ன சககாரி காரணங்கள் இருக்கு, நிறைய இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி லோகத்துல லோகத்தை சிருஷ்டிக்கிட்டு பெருமாள் ஒருத்தன் தானே வந்தான், அப்போ வேற எதுவுமே இல்லையே, வேற எதுவுமே இல்லாதனால எப்படி சர்வேஸ்வரன் உபகரணம் இல்லாம சிருஷ்டித்தான் அப்படின்னு கேள்வி. அவ கேள்வி வர சமயத்துல அதுக்கு பதில் சுவாமி என்ன பண்ணிட்டார், சூத்திரகாரர் க்ஷீரவத்தின் உதாரணம் சொல்லிட்டார், பதில் சொல்லல, க்ஷீரவத்தின் உதாரணத்தை வந்து சொல்லிட்டார். அங்க க்ஷீரவத்து ஹி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஏன் ஹீன்னு போட்டார் அப்படின்னாக்க பாஷ்யகாரர் சாய்க்கிறார், இந்த கேள்வியே மந்தமான கேள்வி, அதாவது ரொம்ப பலத்தான கேள்வி இல்லை, கேட்ட கேள்வி திருடமா இருக்கணும், அந்த மாதிரி இல்லை, அது கேள்வி சாதாரண கேள்வி இது. அதனால மந்தத்துவம், இந்த மாதிரி மந்தமா கேள்வி கேட்டோம்னாக்க அது அபத்தமானது. ஏன் அப்படின்னா, பால் இருக்கோ இல்லையோ, பாலுக்கு வந்து நம்ம துறை குத்துறோம், அமுது அமுது குத்துறோன்றோம் இல்லையோ, அமுது குத்துறதே வேண்டியதே இல்லை நாம. ஏன் அப்படின்னா அது தானா தயிரா மாறிடும். ஆனா ஏன் அமுது குத்துறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமா தயிரா மாறணும் ஒண்ணு, ரெண்டாவது ருச்சி வேணும் நமக்கு, அது தயிரா மாறும். ஆனா நம்ம அமுது குத்தினாதான் அதுக்கு நல்ல ருச்சி இருக்கும். அமுது குத்தாம வெறுமை பண்ணினோம்னாக்கா, வெறுமை வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிட்டோம்னாக்கா அது பால் கெட்டு போற மாதிரி ஆயிடும், அதனால அது கூடாது. அதுக்கோசரம் நம்ம அமது குத்துறதை தவிர்த்து அதுக்குதான் வரிசை நிறைய உதாரணம் சாய்க்கிறார் சுவாமி. இங்கிராயஸ்தான் தலூதா துவசமணிகனான் அதாவது ஒருத்தன் பண்றான், ஒருத்தனுக்கு வேஷ்டி அவர்ற மாதிரி இருக்கு. திருக்குறள் சொல்ற மொழியோ, உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் களைவதான் நட்புன்றோம். ஒருத்தன் வந்து வஸ்திரம் அவர்ற மாதிரி இருக்குச்சே, உடனே நம்ம கை என்ன பண்றது, டக்குன்னு அப்படியே அந்த வேட்டியை பிடிச்சிக்கிறது. ஏன் பிடிச்சிக்கிறது அப்படின்னா, அது எப்படி தெரிஞ்சது அதுக்கு, அதுக்கு ஏதாவது உபகரணம் வேணுமான்னு, அந்த கைக்கு கை தனக்கு தானே பண்ணிக்கிறதோ இல்லையோ. அந்த மாதிரி இங்கேயும் சர்வேஸ்வரன் சத்துசங்கன் சர்வசக்தன், அதனால அவங்க எல்லாம் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி கேள்வியே சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து மந்தத்துவம், கேள்வியே மந்தமா இருக்குது அப்படின்னுட்டோம். இந்த மாதிரி மந்தமான ஒரு ஆக்ஷேபங்கள்லாம் வந்ததுன்னாக்கா இந்த அதிகரணங்கள்லாம் சொல்லவே வேண்டாமே அப்படின்னு தோணுதான். அது மாதிரி அசங்க தத்துவம் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல இதர மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்றது, இதர மதங்களை கண்டனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், தன் மதத்தை முதல்ல ஸ்தாபிச்சுட்டார் முதல்ல பாதத்துல ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல. ஆனா ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல இதர மதங்கள் சாங்கியன் வைசேஷிகன் பௌத்தன் நாலு பேரு ஜெயினன் சைவன் இவா எல்லாரையும் கண்டனம் பண்ற சூத்திரகாரம். ஏழு அதிகரணங்கள்ல ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு
எட்டு பேரை கண்டனம் பண்ற அந்த சூத்திரக்காரர். இத்தனை பேரை கண்டனம் பண்ணிட்டு கண்டனம் நாலு எட்டு பேரை கண்டனம் பண்ற பண்ணிட்டு கடைசி அதிகாரத்துல பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கிறார். அப்போ கேட்கிறார் சுவாமி தேசியம் கேட்டுக்கிறார், இதுவோ ரெண்டாவது பாதத்துல இத்தனை மாதத்துக்கு தானே கண்டனம் பண்ணணும் அப்படி இருக்கச்சு பாஞ்சராத்திரத்தினுடைய ஆகம் பாஞ்சராத்திரம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம் இருக்கு அது பிரமாணம் தான் அப்படின்னு காமிக்கிறது எப்படி? இங்க சங்கதமே இல்லையே, இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது, இது இந்த மாதிரி விபரீதமா இருக்குது, அது அது தவறு அது. அதனால இந்த மாதிரி சொல்றதுக்கு திருவள்ளம் என்ன பாஷிக்காரர் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அற்புதமான சமாதானம் சொல்றார் சுவாமி தேசிகன். பாஞ்சராத்திர பிராமணிய அதிகரணத்துல ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் பாகம் கடைசி அதிகரணம் ஏதோ எட்டு ஸ்லோகம் சுவாமி இந்த பாஞ்சராத்திர பிராமணியத்தை தவிர்த்து எடுத்துட்டு இருக்கார். அவைகள் அத்தனையும் சுவாமி சாய்க்கிறது இல்ல, ஆகம பிராமணியத்துல ஆளவந்தார் சாய்ச்சது, அதுல அந்த ஆளவந்தார் சாய்ச்சத சங்கரஹித்து எம்பெருமானார் சிவாஷத்திர சாய்ச்சார். அத இந்த இது இருக்குது அதிகாரம் சாராவளி அதுல எட்டு ஸ்லோகங்களினால ரொம்ப அற்புதமா சாய்ச்சிருக்கார். அதுக்கு சமாதானம் எல்லாம் நிறைய சாய்ச்சிருக்கார், அது அப்ப பாத்துப்போம். ஏன்னா சொல்லிட்டே போனா நிறைய வரும். அதனால என்ன அப்படின்னாக்க ஒண்ணு இந்த சிம்பிள், அதாவது இதர மதங்கள்லாம் நம்ம முன்னாடி நிக்கவே முடியாது. அதே மாதிரி பாஞ்சராத்திரத்தை அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. இதர மதங்கள்லாம் அபத்தமான தர்க்கங்களை யுக்திகளை உடையவை, அதே நம்ம பாஞ்சராத்திரம் இருக்கே திருடமா யாராலையுமே அடிக்க முடியாத அற்புதமான பிரமாணங்களை தன்னகத்தை உடைத்தது. அதனால இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை யாராலையுமே திறக்க முடியாது அதனுடைய பிராமணியத்தை அப்படின்றதுக்கோசரம் சொல்லணும், அதுக்கோசரம் தான் இந்த அதிகாரம் வந்ததுன்னு சொல்றக்க அதுக்கு அபவாதமாகவும் சொல்லலாம்னுட்டுலாம் நிறைய அர்த்தம் சொல்ற, அது அங்க வரத்தை பார்த்துக்கலாம். அதனால மந்தத்துவ அசங்கதத்துவே விஷயம், விஷயம்னு சந்தேகம் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருது, நிறைய அதிகரணங்கள் ஒவ்வொரு அதிகரணங்கள்லயும் எத்தனையோ சந்தேகம் வரும், ஆனா சில சமயங்கள்ல விபரீதமான சந்தேகமே வரும். இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறது, இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறது என்னது, இந்த அதிகரணத்தினால என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேள்வி வந்துடும். ஏன் அப்படின்னாக்க ஒரு அதிகரணம் இருக்கு ஆனந்தாத்தி அதிகரணம்னுட்டு, பெருமானுக்கு ஆனந்தம்ன்றது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னான், அந்த ஆனந்தம் என்னது, அது ஸ்வரூபமா அல்லது குணமா அப்படின்னு கேள்வி வருது. ஸ்வரூபமா ரூபம் குணமா, அதாவது ஸ்வரூபம்ன்றது வேற, ஸ்வரூபம்ன்றது தனக்கு முடிதான் தெரியும், குணம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்வரூபம்ன்றது தனக்கு தான், அதாவது ஞானிக்க ஸ்வரூபம்னாக்க பிரத்யக்ஷம் சொல்றோம், அகம் அகம் நான் 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 நான்ன்றது இல்லையா, இதுதான் ஸ்வரூபம், இது தனக்கு தானே பிரகாசிக்கிறது, இதுதான் ஆனந்தம். அதை இங்க சொல்றதா அல்லது பெருமானுடைய ஆனந்தம்ன்ற ஒரு குணம், ஆனந்தம்னா நம்ம சித்தாந்தத்துல ஞானம் இருக்கோல்லையோ இந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான் இவைகள்லாம். இந்த தத்துவ சாகராத்திர சுவாமி சகிக்கிறார், இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தா அப்படிங்கிறார். இச்சை ஆசை துக்கம் துவேஷம் இவைகள்லாம் இருக்கே ஞானத்தினுடைய நிலைகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. லோகத்திலேயே பாருங்களேன், ஒரு குழந்தை, அந்த குழந்தை கிட்ட நம்ம பாசத்தை காமிக்கிறோம், இந்த பாசத்துக்கு இது ஒரு ஞானம் தான், அது அதுக்கு பாசம் பேரு. அதே ஒருத்தானே தன்னுடைய பத்னி கிட்ட பாசத்தை காமிக்கிறான், அதுக்கு பேர் காதல்னு பேர் சொல்றோம். அதே ஒரு தாயார் தோப்பனார் அவாகிட்ட இவன் ஆசையை காமிக்கிறான், அதுக்கு என்ன பேரு, பிரீத்தி பயம் வாஞ்சை பித்ரு ரத்த பாசம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு. அதே குரு கிட்ட ஒரு பக்தியோ பயபக்தியோட இருக்கான், அது அதுவும் ஒரு ஞானத்தினுடைய விசேஷம் தான். கடைசியில பெருமாள் கிட்ட பரமபக்தியோட இருக்கான், அதுவும் நிரதிசய பிரீதி, நிரதிசயமான பிரீதி, எல்லையற்ற பிரீதி, உத்கிருஷ்ட வஸ்துவோட என்ன பிரீதி இருக்குதோ அதுதான் பக்தி அப்படின்னு பக்தி லட்சணம் சொல்றா பிரிவா. அதனால இப்போ ஒரே ஞானம்தான் எத்தனை அவஸ்தைகளை நிலைகளை அடைஞ்சிருக்கு, அதனால இங்கேயும் அதுதான் ஆனந்தம்ன்றது ஒரு குணமா இருக்கலாமா அல்லது ஆனந்தம்ன்றது பகவானுடைய சுரூபமா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப குணமா சுரூபமா அங்க சந்தேகம் வந்துடுறது, அதுக்கு சுவாமி சொல்ற அது குணமா சுரூபமா அப்படின்னுட்டு அங்க ஸ்வரபேதத்தை எட்டு பார்த்தா ஒரு ஸ்வரத்துல சொன்னாக்கா அந்த ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாத் அப்படின்றோம். இப்ப இந்த ஆனந்தம்ன்றதுக்கு அது அந்த ஸ்வரத்தை வச்சு பாக்குற சமயத்துல
பெருமாளுடைய சுரூபத்தையே சொல்லும்படியா இருக்கும், இன்னும் சில சமயத்துல பெருமாளுடைய குணத்தையே சொல்லும்படியா இருக்கும். அதனால அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கணும்ன்றது சுவாமியும் சாட்சிருக்கார். அதே மாதிரி மானபாதம் சமந்தோன் விஷயம் அப்பளதம், இந்த அதிகரணத்துக்கு என்ன பலன், ஒரு தேவதா அதிகரணம் இருக்கு, இந்த தேவதா அதிகரணத்துல தேவதா அதிகரணத்தை நிரூபணம் பண்றதுன்றது எதுக்கு, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா கேள்வி வரும். அப்படி இல்ல அந்த அது மட்டும் இல்ல, இந்த தேவதா அதிகரணம்ன்றது மூணாவது அத்தியாயத்துலதான் யாராருக்கு அதிகாரம் உண்டோ, அதாவது ஒரு பசிதனுக்கு அதிகாரம் உண்டா, பசிதனுக்கு அதிகாரம் உண்டா, அல்லது ஒரு இவன் இருக்கான் இல்ல ஒரு பிதுரன் இருக்கான், இப்போ ஒருத்த வந்து இருக்கான் பாரியானவோ பத்னி வந்து பரம போய் சொல்றா, இப்ப இவன் விதுரன்னு பேர் இவனுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா அப்படின்னு கேள்வி வரும். இப்போ அதுக்கெல்லாம் பதில் மூணாவது அத்தியாயத்துல நாலாம் பாகத்துல அதெல்லாம் விசாரிக்கிறார். இப்போ அதிகார விஷயமான விசாரம் மூணாவது அத்தியாயம் நாலாம் பாகத்துல தான் இருக்குது, அங்க சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. இங்க வந்து முதல் அத்தியாயத்துல மூணாவது பாகத்துல விசாரிக்கிறது என்ன நியாயம், இங்க சொல்லவே வேண்டாமே, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கெல்லாம் சமாதானம் சுவாமி ரேதியன் வந்து இந்த அதிகார சார் அவர்கள் சாய்க்கிறார். மானபாதங்கள் சிலதெல்லாம் பிரமாணம் சொன்னா கூட அது பாதம், அது வந்து தடுக்கப்பட்டதா மாதிரி பாதிக்கப்பட்டதா மாதிரி ஆயிடும். அது இந்த மாதிரி எத்தனையோ இந்த வேதாந்தங்கள்லயே பரஸ்பர விரோதம் மாதிரி இருக்கு, இவைகளுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படியானால் திக்கு தெரியாம எது எந்த திக்குன்னு தெரியாம ஒருத்தன் கஷ்டப்படுறானோ இல்லையோ அவனுக்கு சூரியனுடைய கிரணங்கள்லாம் எப்படி காமிச்சு கொடுக்குமோ அந்த மாதிரியாக இந்த அதிகரண சாராவளிங்கிற ஸ்ரீசக்தியானது இந்த இதை வாசிக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த வேதாந்தங்கள்ல யாராருக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ அந்த சந்தேகங்கள்லாம் போக்குரிக்கிறதுக்கோசரம் இந்த கிரந்தம் இருக்கும். இது ஹிருத்யா பரம ஹயங்கரமா இருக்கும். இது எப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை எல்லாரும் சேவிச்சு மனசுக்கு இதமா இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை சேவிச்சு நல்ல அவளுக்கு என்ன என்ன நல்லது வேணுமோ அவைகளையெல்லாம் அடையட்டும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார் சுவாமி. மூணாவது ஸ்லோகத்துல இது இந்த நாலாவது ஸ்லோகத்துல வேற விஷயம் வருது, நாளைக்கு பார்க்கலாம். கவிதா திருவின் மகள் கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.